அனைவருக்கும் வணக்கம். மகத்தான சரிநிகர் மகளிர் போட்டியில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு போக்சோ லா அவேர்னஸ். போக்சோ சட்டம் என்றால் என்ன, அதை பற்றி தான் நான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதை பற்றி கூறுவதற்கு முன்பு ஒரு கவிதையை உங்களுக்கு கூறுகிறேன். பிணம் தின்னும் கழுகுகளும் வெறி கொண்ட மிருகங்களும் மனிதன் என்ற பெயரில் இங்கு நடமாடுது. அது பூத்து குலுக்க வேண்டிய பிஞ்சி குழந்தைகளை நசுக்கி கசக்கி எரிகின்றது. 3 வயது குழந்தையும் 6 வயது சிறுமியும் தனக்கு நடப்பது என்னவென்றே தெரியாமல் தவிக்கின்றது. 3 வயது குழந்தையும் 6 வயது சிறுமியும் தனக்கு என்னவென்று நடக்குது என்று தெரியாமல் தவிக்கின்றது. வேட்டையாடும் மிருகங்களின் கோரப்பிடியில் சிக்கிக்கொண்டு தப்பிக்க வழியின்றி தியக்கின்றது. காக்க வேண்டிய கடவுளும் கல்லாய் போனதால், மீட்க வேண்டியவர்களும் முடமாகி போனதால், சாதிக்க பிறந்த சாதனை பிஞ்சுக்கள் மண்ணாகி போகின்றன என்ற கவிதை வரிகள்தான் என் நினைவுக்கு வருகிறது. போக்சோ சட்டம் என்றால் என்ன? வயது வரம்பு 18 இருந்து 16 மற்றும் என 12 என வகைப்படுத்தப்பட்டு பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் 2012 முதல் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதற்கான தண்டனைகளும் என்னவென்று பார்ப்போம். போஸ்கோ சட்டம் பிரிவு 3 மற்றும் 4 படி குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது குற்றம். இதற்கு குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனையாகவும் உள்ளது. கூடவே அபராதமும் விதிக்கப்படும். போக்சோ சட்டம் பிரிவு 5 மற்றும் 6 படி குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்கள் குழந்தைகளின் பெற்றோர்கள், கார்டியன் அல்லது ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரியாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் வழங்கப்படும். அபராதமும் உண்டு. போக்சோ சட்டம் 7 மற்றும் 8 படி குழந்தைகளின் அவர்களின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது மற்றவரின் அந்தரங்க உறுப்புகளை கட்டாயப்படுத்தி தொட வைப்பது குற்றம். அதாவது பாலியல் சீண்டல்கள் செய்வது குற்றவாளிக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படும். போக்சோ சட்டம் பிரிவு 9 மற்றும் 10 படி குழந்தைகளை பாலியல் சீண்டல்கள் செய்தவர்கள் குழந்தையின் பெற்றோர் மற்றும் கார்டியன், ஆசிரியர் மற்றும் காவல்துறை அதிகாரியாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறையும் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படும். அபராதமும் உண்டு. போக்சோ சட்டம் பிரிவு 11 மற்றும் 12 படி குழந்தைகளை பாலியல் ரீதியாக செய்கைகள் காட்டுவது, தொலைபேசி அலைபேசியில் ஆபாசமாக பேசுவது, மின்னஞ்சல் அனுப்புவது, திட்டுவது, பாலியல் எச்சைக்கு அழைப்பது குற்றம். குற்றவாளிக்கு அபராதம் மற்றும் அதிகபட்சம் தண்டனை 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். போக்சோ சட்டம் பிரிவு 13 மற்றும் 14 படி குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் எடுப்பது, விற்பது, தயாரிப்பது, மற்றவருக்கு கொடுப்பது குற்றம். இது இணையதளம், கணினி என எந்த தொழில்நுட்ப ரீதியாக இருந்தாலுமே குற்றமே. இதற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். போக்சோ சட்டம் பிரிவு 18 படி குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு ஈடுபட முயன்றால் 1 வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றம்தான். குற்றம் இழைத்தவருக்கு வழங்கப்படும் பிரிவுகளிலேயே தண்டனை வழங்கப்படும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்தை மறைத்தாலும் பிரிவு 21 படி குற்றமே. இதற்கு 6 மாத சிறை தண்டனை இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும். இதில் அதிகபட்சம் ஆயுள் தண்டனை என்ற சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து மரண தண்டனை என்ற சட்டத்திரத்தை அவசர சட்டமாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வயது வரம்பும் 18 இருந்து 16 மற்றும் 12 என வகைப்படுத்தப்பட்டு பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளது. கருவறையை கழிப்பறையாக்கும் கயவர்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளதான் இந்த போக்சோ சட்டம் உதவுகிறது. எனவே இந்த போக்சோ சட்டம் பற்றி பேச எனக்கு ஒரு வாய்ப்பளித்த ஆல்ஃபா நிறுவனத்துக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கும் மிகவும் நன்றி. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். இதுதான் பெண் குழந்தைகளின் வாழ்வை மறுசீரமைப்பு. குழந்தைகளுக்கு எதிரான இந்த சட்டத்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கான இந்த சட்டத்திற்கு நம்முடைய ஆதரவு மிகவும் முக்கியம்.